வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. செய்திகளை வாசிப்பது பலிகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தமிழக முதல்வர் தளபதியார் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்லாட்சியில் மக்களுக்கு தேவையான நிதிகளையும் உதவிகளையும் செய்து வருகின்ற ஒரு சிறப்பான ஆட்சி என்று மக்களால் போற்றப்படுகின்ற இந்த ஆட்சியில் நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் வைத்து திருமண உதவி தொகையுடன் கூடிய திருமாங்கல்யம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றது. தங்கத்திரை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் நீலகிரி மக்களால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துறை பொதுச் செயலாளருமான ராசா அவர்களும் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கிடமை வீரர் க. ராமச்சந்திரன் ஆகியோர்கள் வழங்கினார்கள் என்று தெரிவித்தார்கள். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் சமூகநல மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் இன்று நடைபெற்ற விழாவில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் ஆ ராசா அவர்களும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கிடமை வீரர் க. ராமச்சந்திரன் ஆகியோர்கள் பட்ட படிப்பு பயின்ற மகளிருக்கு திருமண உதவி ரூபாய் 50,000 விதம் 328 பயனாளிகளுக்கும் ரூபாய் 1,64,00,000 மற்றும் பட்டப்படிப்பு அல்லாத மகளிர் திருமண நிதி உதவியாக 25,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது என்றும் இந்த 479 பயனாளிகள் இதில் பயன்பெற்றார்கள் என்றும் இதில் 2,00,000,000 நிதி மேலாக வழங்கப்பட்டது என்றும் இதில் 3.8 கிலோ தங்கத்திலான தங்க தாழியும் வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் தமிழக அரசு என்று பல்வேறு திட்டங்களை பற்றி எடுத்துரைத்தார். இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் அவர்களும் கருத்துக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மரியாதை கூறிய மு. அருணா அவர்கள், உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர். கணேசன் உள்பட அரசு அதிகாரிகளும் மற்றும் பொதுமக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் திரு ஜாம்புவான் ஜெரால்ட் அவர்களோடு ஆசா அமீத் அவர்கள். மற்ற ஏனைய உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் வந்துள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் பொதுமக்கள் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை. மஞ்சுளா, கண்ணம்மாள், இந்திராணி அவர்கள், இந்திராணி அவர்கள், யசோதா அவர்கள், மம்தா அவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், கைப்பெண்கள் குழந்தைகளுக்கு இலவச நோட்டுத்தொகை வழங்கும் திட்டம், அறிஞ்சிட்டு தமிழ்ல நாவல் எழுதினார். முத முதல் அவர் தான் நாவல் எழுதினார். அந்த நாவலுக்கு பெயர் பிரதான முதலியார் சரித்திரம். நகர்படம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.